వసుదేవ సుతం దేవం కంసచాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం. ఇంద్రయ దినం గోకులాష్టమి, శ్రీకృష్ణ జయంతి. కృష్ణ పరమాత్మవిற்கு విశేషమான పూజைகளை செய்து வழிபடுவது நம்முடைய பாரம்பரியமான வழக்கம். பகவானுடைய அநேக அவதாரங்களிலே ஒன்று ஸ்ரீகிருஷ்ண அவதாரம். இந்த ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்தினுடைய நோக்கங்களும் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவினுடைய பல்வேறு லீலைகளும் இந்த லோக சம்ரட்சணத்திற்காக, உலகத்தை காப்பாற்றுவதற்காக ஏற்பட்டன. இறைவனுடைய அருள் மக்களை காப்பாற்றி வருகிறது. இந்த மகாபாரதம் என்பதிலே முக்கிய பாத்திரமாக விளங்குவது ஸ்ரீகிருஷ்ணருடைய பாத்திரம். அவருடைய அனுகிரகத்திற்கு நாம் பாத்திரராக ஆக வேண்டும். பல்வேறு பாத்திரங்களிலே அவர் முக்கிய பாத்திரத்தை வகிக்கிறார். அவருடைய கருணை கடலான அவருடைய ஆசிகளுக்கு பாத்திரராக பொருத்தமானவர்களாக நாம் ஆக வேண்டும். பாத்திரம் அறிந்து பிச்சை எடு என்று சொல்வார்கள். அந்த பாத்திரம் என்பது அனுகிரகத்திற்கு பாத்திரம் என்பது வினயமும் விவேகமும் விஸ்வாசமும் உடைய மனிதர்கள் மூலமாக அந்த அனுகிரக பாத்திரர்களாக நாம் ஆகிறோம். அதற்காகத்தான் இளமையில் கல் அறம் செய்ய விரும்பு என்று சொல்லிக் கொடுத்தார்கள். பக்திக்கு கட்டுப்பட்டு பக்தர்களுடைய அந்த நல்ல செயல்களுக்கு மனமிறங்கி இறைவன் அருள் பாலிக்கிறார். மனித தன்மை, தன்மை என்பது ஒன்று, மனித தன்மை. ஒவ்வொருவருக்கும் ஒரு தன்மை இருக்கிறது இந்த படைப்பில். அதிலே மனித தன்மை, மனிதர்கள் ஆறு அறிவு படைத்த உடைய மனிதர்கள், இது நல்லது கெட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்கு சக்தி படைத்தவர்கள், நல்லதை செய்வதற்கான உறுதியை உடையவர்கள், கெட்டதை தவிர்ப்பதற்கான மன உறுதியை உடையவர்கள், இப்படிப்பட்ட இந்த மனித சமுதாயத்திலே நல்லது என்பதை பற்றி ஒரு தெளிவு ஏற்பட்டு நல்லதை தெரிந்து கொண்டு நாம் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு முற்பட வேண்டும். நம்முடைய சமுதாயம் முற்படுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த நாடு நல்ல நிலையை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த உலகம் நல்ல உள்ளத்தோடு வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதற்கெல்லாம் அந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய நெளிவு சுழிவு என்று சொல்வார்கள், நல்ல சூழ்நிலை அமைவதற்கு அவர் காரணம். சுழலிலிருந்து வெளிவருவதற்கு அவர் காரணம். பல்வேறு சுழல்களிலே மாட்டிக்கொண்டு பாண்டவர்கள் சிரமப்பட்ட போது, பக்தர்கள் சிரமப்பட்ட போது அந்த சுழலிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு பல உபகாரங்களை, பல உபதேசங்களை, உற்சாகத்தை அளித்தவர். நல்ல சக்திகள் வளம் பெற வேண்டும், நல்லவர்களுக்கு சக்தி, நல்லவர்களுக்கு சக்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை பல விதத்திலே சோதித்தும், பல விதத்திலே அவர்களுக்கு வழிகாட்டியும், பல விதத்திலே அவர்களுக்கு சக்தியை அளித்தும், பலவிதமான லீலைகள் மூலமாக அந்த கிருஷ்ண பரமாத்மா மற்ற அவதாரங்களிலிருந்து வேறுபட்டு சிறப்பான ஒரு இடத்தை, அதாவது ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. இவருடைய சிறப்பாக, கிருஷ்ண பரமாத்மாவுடைய சிறப்பாக பல செயல்களை நாம் பார்க்கிறோம். ஊகிக்க முடியாத அறிவு, தானே களமிறங்கி செயல்படுதல். ராமபிரானுடைய அவதாரத்திலே ஆஞ்சநேய சுவாமி தூதராக செயல்பட்டார். நல்ல செய்தியை நாகரீகமாக தெரிவிப்பதற்காக, நம்பிக்கையோடு தெரிவிப்பதற்காக, பல வானரங்கள் இருக்கும் பொழுது, பல பக்தர்கள் இருக்கும் பொழுது
நம்பிக்கையோடு ராமபிரான் அளித்த ஆபரணத்தை, அதாவது பல பேர் இருந்தும் பல திக்குகளுக்கு வானர சைன்யம் சென்ற பொழுதும் ராமபிரானுடைய நம்பிக்கையை பெற்றவராக ஆஞ்சநேய சுவாமி திகழ்ந்தார். அதை நிரூபித்து காட்டினார். அதே சமயத்திலே மிகப்பெரிய அறிவாளி ஆஞ்சநேயர், வீரர், பக்தர், அறிவாளி, நவ வியாக்கரண வேத்தா என்று சொல்வார்கள். ஒம்பது விதமான இலக்கணத்தை அறிந்தவர், மூன்று வேதங்களுடைய சாரத்தை அறிந்தவர். நான் ருக்வேத விநீதஸ்ய நாயஜுரு வேததாரிணா நாசாம வேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷிதும் என்று ராமபிரான் சொல்கிறார். மூன்று வேதங்களையும் அறிந்து தேர்ச்சி பெற்றவரார்தான் இது போன்று பேச முடியும் என்று ஆஞ்சநேய சுவாமியை பற்றி குறிப்பிடுகிறார். இப்படி அங்கு அவர் பெருந்தன்மை, பொறுமை, வாய்ப்பளித்தல், சூழ்நிலை மாறுவதற்கு வாய்ப்பளித்தல், இன்று போய் நாளை வா, கடைசி நேர முயற்சி, பெருந்தன்மை, ஸ்திர நம்பிக்கை, இது போன்று பல்வேறு குணங்களை கொண்டு அந்த ராமபிரானுடைய அவதாரத்திலே பல அற்புதங்களை பார்க்கிறோம். ஆஞ்சநேய சுவாமி யாரையும் விரோதியாக பார்க்காமல் உள்ளதை தெரிந்து கொள்வது, உள்ளத்தை தெரிந்து கொள்வது, உண்மையை தெரிந்து கொள்வது, என்ன நல்ல விஷயங்களை பார்க்கிறாரோ அதை பாராட்ட தவறுவதில்லை, அது மிகப்பெரிய குணம். இந்த ஒரு செயல் இல்லாவிட்டால் மூன்று உலகத்தையும் அந்த ராவணன் பரிபாலனம் செய்யலாம் என்கிற அளவுக்கு அந்த தெளிவு, நல்லதையும் கெட்டதையும் தனித்து பிரித்து பார்க்கக்கூடிய, நல்லதை பாராட்ட தவறாத அந்த ஒரு பக்குவம், இப்படி அந்த ராமாயண சரித்திரத்தை பார்க்கிறோம். இந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய வரலாற்றிலே அந்த அவதார காரியங்களிலே இவரே தூதராக சென்று 5 கிராமங்கள் கொடுத்தால் போதும் என்றும் முன்வைத்து, அதுவும் நிறைவேறாத நிலையிலே நல்லவர்களின் பக்கம் இருந்து, அதாவது அவர் பல விதத்திலே அவர் சொல்லி முயற்சி செய்தார். தூதராக சென்றார், விஸ்வரூப தரிசனம் அளித்தார். இப்படியும் சூழ்நிலை மாறாத நிலையிலே அந்த யுத்தகலத்திலே பகவத்கீதையை உபதேசித்து பல்வேறு அற்புதங்களை, நல்லதை காக்க வேண்டும் என்பதற்காக, ஏனென்றால் உலகம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நல்ல கருத்துகளும் நல்ல மனிதர்களும் காப்பாற்றப்பட வேண்டும், நல்ல உபதேசங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த விதத்திலே இன்றைய சந்தர்ப்பங்களிலே பொதுமக்கள் அனைவருக்கும் நல்ல சுகாதாரமும் பொருளாதாரமும் நல்ல நம்பிக்கைகளும் தைரியமும் வாழ்க்கையிலே வருவதற்கு தனி மனித முயற்சிகளும் அரசாங்கங்களுடைய முயற்சிகளும் நல்ல விதத்திலே அமைந்து, பொதுமக்களும் பல விதத்திலேயும் ஒத்துழைத்து இந்த சமுதாயம் தற்காப்பை பெற வேண்டும் முதல்ல, பிறகு வளர்ச்சியும் எட்ட வேண்டும். நமக்கும் நல்ல புத்தியை இந்திய மக்களுக்கும் இறைவன் அளிக்க வேண்டும். பொதுவாகவே இந்தியர்கள், நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள், நாமும் நன்றாக இருக்க வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும். ஒரு கோயிலுக்கு அர்ச்சனை செய்ய சொல்லும் பொழுது இவர்களும் பிரசாதம் பெற்றுக்கொண்டு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் சரி, எதிர்த்த வீட்டுக்காரர்களுக்கும் சரி, அவர்கள் வீட்டு பிள்ளைகளும் பாஸ் செய்ய வேண்டும், அவர்கள் வீட்டிலேயும் கல்யாணம் நடைபெற வேண்டும் என்று பலருக்காகவும் பிரார்த்தனை செய்வது இயல்பாக இருந்து வருகிறது. திணிக்கப்பட்ட ஒன்றாகவோ
நிர்பந்திக்கப்பட்ட ஒன்றாகவோ இல்லாமல் இயற்கையாகவே சகஜமாக இருந்து வருகிறது. அப்படி பெருந்த பரந்த மனப்பான்மையை பெற்ற இந்த சமுதாயத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களிலிருந்து வெளிவருவதற்கு மற்ற தேசத்தை சார்ந்தவர்களுக்கும் நல்ல புத்தியை இறைவன் அளிக்க வேண்டும். அந்த நல்ல புத்தியின் மூலமாக இந்தியாவினுடைய நல்ல வளங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய தேசத்திலேயும் நல்ல ஒற்றுமை நிலைத்து பொதுமக்களும் அரசாங்கங்களும் அனைவரும் நல்ல சங்கல்பத்தோடு செயல்பட்டு நல்ல தொழில்களும் வளர்ந்து யாதேவி சர்வபூதேஷு விருத்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்ய 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 நமோ நமஹா. அந்த அம்பாள் பல உருவங்களிலே இருக்கிறாள். படிப்பு என்கிற உருவத்திலே, தூக்கம் என்கிற உருவத்திலே, சைதன்யம் உற்சாகம் சக்தி என்கிற உருவத்திலே, தாய்மை என்கிற உருவத்திலே, மாதர் ரூபேண சம்ஸ்திதா, லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா, தயா ரூபேண சம்ஸ்திதா, செல்வம் என்கிற உருவத்திலே, கருணை என்கிற உருவத்திலே, இப்படி பண்புகள் உருவத்திலே பகவதி அம்பாள் இருக்கிறாள். ஆகவே அந்த பண்புகள் நம்மை காப்பாற்றி வருகின்றன. பரஸ்பரம் அந்த பண்புகள், பண்புகள் ஒருவருக்கு மாத்திரம் இருந்தால் போதாது, இரண்டு பக்கமும் இருக்க வேண்டும். இப்படி அந்த பண்புகள் மூலம் பக்குவப்பட்ட தேசமாக நம்முடைய பாரத தேசம் விளங்கி வருகிறது. அதற்கெல்லாம் காரணம் அந்த பகவத்கீதையின் வழியிலே நடைபெறுகிறது பாரத தேச சமூகம். சக்தியை உருவாக்குதல், சக்தியை நிலைநிறுத்தி கொள்ளுதல், சக்தியை உபயோகித்தல், சக்தியை பிற அதாவது வரக்கூடிய சந்ததியினருக்கு அளித்தல், இப்படி அந்த சக்தியை காப்பாற்றி வருகிறது. அந்த சக்தி ஒழுக்கத்தின் மூலமாக, பக்தியின் மூலமாக, நல்ல படிப்பின் மூலமாக, பெரியோர்களை வயதானவர்களை மதிக்கக்கூடிய மனித தன்மையின் மூலமாக, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற பொறுப்புணர்வின் மூலமாக, ஆசைகளை நம்முடைய சக்திக்கு உகந்த விதத்திலே அமைத்து கொள்வதன் மூலமாக, ஆசைகளை தர்மத்தின் அடிப்படையிலே அமைத்து கொள்வதன் மூலமாக, இப்படி பேராசையும் நிராசையும் அற்ற நல்ல அளவுடன் கூடிய நல்ல அறநெறிகளுடன் கூடிய ஆசைகளின் மூலமாக நம்முடைய பாரத தேச சமூகமானது எந்த மொழியை பேசுபவர்களாக இருந்தாலும், பல்வேறு தொழில்களை செய்பவர்களாக இருந்தாலும், அனைவரையும் மதித்தல், அனைவரும் அன்புடன் பழகுதல், அனைவரும் நம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்துதல், நட்புடன் நாகரிகத்துடன் நம்பிக்கையுடன் வாழ்க்கையிலே சிறந்த பணிகளை செய்தல், இந்த பிறவியிலே நாம் நல்ல காரியங்களை எவ்வளவு செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செய்ய வேண்டும் என்கிற ஒரு துடிப்புடன் சங்கல்பத்துடன் இந்த பாரத தேச சமூகமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தர்மத்தை பற்றிய அறிவு பரப்பப்பட வேண்டும். கொன்றை வேந்தனாக இருக்கட்டும், ஆசார கோவையாக இருக்கட்டும், பல்வேறு மொழிகளில் இருக்கக்கூடிய நல்ல ஸ்தோத்திரங்களையும் நீதி சாஸ்திரங்களையும் பகவத்கீதையை ஒட்டிய அந்த புஸ்தகங்களை நாம் சொல்லித்தர வேண்டும். இந்த சமயத்திலே நம்முடைய தேச மக்களும் பிற தேசத்தை சார்ந்தவர்களுக்கும் நல்ல புத்தியை பகவான் அளித்து அதன் மூலம் இயற்கை அளித்த வரங்களை, இயற்கை அளித்த செல்வங்களை பகிர்ந்து கொண்டு வாழுதல், பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளுதல், அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ளுதல் என்று சொல்கிறார்கள். அதோடு பொறுப்புகளையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், கடமைகளையும் பகிர்ந்து கொண்டு இந்த தேசமும் உலகமும் நல்ல முறையிலே வாழ்வதற்கும் வளர்வதற்கும் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அவருடைய அருளை பிரார்த்தனை செய்து நல்ல முயற்சிகளை தொடர வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.